ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரோசஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி. ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ரொம்ப நாள் பிரேக் அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப ஒர்க்லாம் இருந்துச்சு வீட்டில், ப்ளஸ் ஜெயோனியும் வர பார்த்துக்கணும் இல்லையா. அதனால் ரெண்டுத்துலேயும் வந்து ரொம்ப டைம் வந்து என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் இனிமேல் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ட்ரை இல்லை, உங்களுக்காக நான் போடுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு ட்ரிப் போக போகிறோம். ஸோ இந்த ட்ரிப் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் நான் வந்து உங்களையும் வந்து இதில் இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா, என் பேர் கேத்ரின். நம்ம சேனலில் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் போய் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இனிமேல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, பால்டிமோர் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலருந்து ஒரு 3 hours டிரைவ். வீக்கெண்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக வந்து வீக்கெண்ட்ஸ்னால் வந்து இங்கே இருக்கிறவங்களாம் வந்து எங்கேயாச்சும் வெளியில் போகிறது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச இடத்துல வந்து காரை வந்து பார்க் பண்ண முடியாது. ஐ மீன் ஹைவேல போகும்போது காரை வந்து சடனாக நிறுத்த முடியாது நம்ம பிரேக் வேணும்னா. ஸோ இந்த மாதிரி வந்து ரெஸ்ட் ஏரியாவில் வந்து தான் நம்ம வந்து கார் பார்க் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து பிரேக் எடுத்துக்க முடியும். அது வந்து எப்படி இருக்கும்னா, ஹைவேல மட்டும்தான் வந்து ரெஸ்ட் ஏரியா மோஸ்ட்லி இருக்கும். அங்கே வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம போகிறப்போ ஒரு கொஞ்சம் மைலுக்கு நடுவில் வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்கும். ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு ஏதாச்சும் நம்ம ஃபுட் சாப்பிட்றதோ இல்லைனா வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ நல்லாயிருக்கும். அங்கே ரெஸ்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ பெட்ஸுக்கு வந்து அங்கே கொஞ்ச நேரம் வந்து வெளியில் இருக்க விடுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க இருந்துச்சுன்னா லாங் டிரைவ் போகிறதுக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து ரெஸ்ட் ஏரியா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1.5 hours ஆச்சு. ஜெயோனுக்கு வந்து கார் சீட்டில் தான் வந்து உட்காரணுன்றதுனால அவனுக்கு 1.5 hours கழித்து அவனுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒரே இடத்துல வந்து சீட் பெல்ட்லாம் போட்டு உட்கார்றது நம்மளுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இங்கே நடக்க விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours, 2.5 hours வந்து டிரைவ் பண்ணியாச்சு. இவ்வளோ நேரம் கழிச்சு தான் இப்போ தான் கொஞ்சமாச்சு பில்டிங்ஸ்லாம் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா இவ்வளோ நேரம் ஹைவேலே டிரைவ் பண்ணதுனால நம்ம வந்து சுற்றி வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். இந்த மாதிரி பில்டிங்ஸ் இல்லைன்னா கடை பார்த்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பால்டிமோர் வந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே தான் வந்து இந்த பில்டிங்ஸ்லாம் என்னென்னா, இங்கே வந்து டவுன் டவுன்னு சொல்லுவாங்க. ஸோ டவுன் டவுனில் தான் வந்து ஆஃபீஸ், அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சென்டர்ஸ்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்கிங்க்கு வந்தாச்சு. இந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே வந்து எந்த டைமுக்கு வேணும், எவ்வளோ நேரம் டியூரேஷன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு அந்த கியூஆர் கோட் வரும். ஸோ அது வந்து இங்கே ஸ்கேன் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம உள்ளே போகலாம். அந்த கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ யாருமே வந்து பர்சன் வந்து இங்கே இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நேரமாக வந்தாலும் சரி, எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி, அந்த டைம்குள்ளே வந்து நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் கூட. ஏன்னா நம்ம வந்து அங்கே போய் நின்றுட்டு பார்க்கிங்க்கு வெயிட் பண்ணிட்டு அந்த ஸ்லாட் வர வரைக்கும் நின்றுட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்தோமா பார்க் பண்ணோமா அப்படியே கிளம்பிட்டே இருக்கணும். இது வந்து ரோட் கிராசிங். ஸோ ரொம்ப க்ரௌடடான ஏரியாலெலாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுட்பாத்துக்கு வந்து அந்த இது கொடுத்துருப்பாங்க, அந்த கிராசிங் சைனு. ஸோ அந்த ஜீப்ரா கிராசிங் அப்போ நம்மளுக்கு பெடஸ்ட்ரியன் வரணுன்றதுக்காகவே வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பட் ரொம்ப ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பார்க்கறது. ஸோ இப்போ ஜெயனை வந்து நான் ஸ்ட்ராலரில் வந்து உட்கார வச்சிட்டேன். ஏன்னா நம்ம தூக்கிட்டே நடந்தோன்னா வந்து நம்மளுக்கும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து ரோட் ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் கூட்டமே இல்லைனா கூட, யாருமே ரோட்டில் இல்லைனா கூட நீங்கள் வந்து ரோட் ரூல்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதனால வந்து நான் எதுக்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஜெயோனை வந்து நான் ஸ்டாலர்லேயே வச்சு நாங்கள் தள்ளிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம உள்ளே இருந்துட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பால்டிமோர்க்குள்ளே வந்தாச்சு. ஸோ நீ சைடில் வந்து ஒரு குட்டி குட்டியாக வந்து இது பார்க்குறீங்க இல்லையா, அந்த டோர்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஷாப். ஸோ இது வந்து எப்போனா கிறிஸ்மஸ் டைமில் வந்து ரொம்ப 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 டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு இந்த க்ரூஸ் பார்க்கறதுக்கு. ஏன்னா நாங்கள் வந்தப்போ இந்த க்ரூஸ் ரெண்டு, ஃபர்ஸ்ட்டு ஒன்று தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சும்மா தான் நாங்கள் வந்தோம், இது வந்து பெருசாக பிளான் கிடையாது. பட் வந்தோடனே இந்த மாதிரி க்ரூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நடுவில் வந்து அந்த பாத்வே கொடுத்தது வந்து இன்னும் ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஏன்னா க்ரூஸ் கிட்ட போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த க்ரூஸை சுற்றி அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்கவே வந்து ஏதோ அந்த க்ரூஸை தூக்கிட்டு வந்து நடுவில் நிற்க விட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. எப்பயுமே வந்து நம்ம க்ரூஸ் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஹார்பரில் தான் பார்க்க முடியும். அங்கே வந்து தனியாக அப்படியே சுற்றி எதுவுமே இருக்காது, கடல் மட்டும் இருக்கும். பட் இங்கே வந்து அந்த சுற்றி அந்த பில்டிங்ஸ்க்கு நடுவில் க்ரூஸ் பார்க்குறது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இது அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இந்த சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு பார்க் எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. குட்டீஸ்க்குலாம் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து ஸ்ப்ரிங் வரப்போகுது இல்லையா, ஸோ ஸ்ப்ரிங் வந்துருச்சு இங்கே ஆல்ரெடி. ஸோ ஸ்ப்ரிங் டைமில் வந்து இந்த மாதிரி எல்லாரும் வெளியில் வந்து என்ஜாய் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வின்டர் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப குளிராக இருக்கும், வீட்டுக்குள்ளே இருந்து இருந்து அவங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிரும். ஸோ ஸ்ப்ரிங் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஸ்ப்ரிங் வந்தோடனே எல்லா அவுட்டிங் ஸ்பாட்ஸ்லையும் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த கோவிட் டைமில் வந்து யாருமே வந்து அவ்வளோ வெளியில் போகிறதில்ல. ஸோ இப்போ தான் வந்து கோவிட் கேசஸ்லாம் குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மியூசியம், மியூசியம் ப்ளஸ் சயின்ஸ் ஒரு வேர்ல்ட் மாதிரி. ஸோ இங்கே வந்து 3D 5D அந்த மாதிரி மூவிஸ்லாம் வர போடுறாங்க. ஸோ எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப எஜுகேஷன் வைஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து போக முடியல, ஏன்னா ஜெயோன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அவன் போனால் அழுவானா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதனால வந்து சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது இங்கே போகலாம், கண்டிப்பாக இங்கே போகணும். ஏன்னா இப்போ கூட்டிகிட்டு போனால் நம்மளால வந்து எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால வந்து நாங்கள் இதுக்குள்ளே போகலை. ஸோ இந்த போஸ்டரில் பார்த்த மாதிரி இங்கே உள்ள வந்து நிறைய சயின்டிஃபிக் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு அந்த மூவிஸ்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா ஒரு கெஃபேட்டேரியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்தால் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அவங்க வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்களும் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால ஜெயோன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறான், இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இவன் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா கூட நாங்கள் திரும்பி வருவோம். இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் வந்தது வந்து கொஞ்சம் அன்னைக்கு குளிராக தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப சன்னியாக இல்லை, ஓரளவுக்கு க்ளவுடியாக, அதுக்கப்புறம் வந்து குளிராக தான் இருக்குது. ஸோ இந்த டைம்லேயும் நாங்கள் வந்து ஜாக்கெட் போட்டு, நாங்கள் என்ன நினச்சோன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிறப்போ ஒரு டெம்பரேச்சர் இருந்துச்சு, நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 hours ட்ராவலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் இன் த சென்ஸ் அது வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு. நாங்கள் அந்த வந்து இமேஜின் பண்ணல, நாங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கணும், எங்கள் மிஸ்டேக் தான். ஆனாலும் வந்து நாங்கள் எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஜாக்கெட் மட்டும் எடுத்து வச்சுருந்தோம். ஜெயோனுக்கு ஆனால் எடுத்து வைக்கல, பட் நாங்கள் வந்து எங்களுக்கு இருந்துச்சு காரில். ஜெயோனுக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் திக்கான ட்ரெஸ் போட்டதுனால
சரி அப்படியே விட்டோம். அதனால ரொம்ப நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ண முடியல. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வாக்கிங் போயிட்டு ரொம்ப ஈவினிங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த கிளவுட்ஸை பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப அப்படியே பிளசன்ட்ஃபுல்லா இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா, அந்த இந்த மாதிரி கலர் வந்து நான் இப்பதான் பாக்குறேன். அப்படியே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த வாட்டர்ல வந்து அந்த பில்டிங்ஸ் அப்புறமா அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த வாட்டர்ல இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த இங்க க்ரூஸ் மட்டும் இல்லாம நிறைய போட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய வந்து இங்க வந்து இருந்துச்சு. ஸோ அது அந்த பில்டிங்ஸ்க்கு நடுவில் அந்த க்ரூஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட் இதெல்லாம் வந்து பார்க்கும் போது அப்பா என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ இப்போ இல்லாம நான் கிறிஸ்மஸ் டைம்ல வந்திருந்தா கூட இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்மஸ் டைம்ல வந்து இங்கே ஃபுல்லா லைட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த லைட்டிங்ஸ் நடுவில் இந்த மாதிரி தண்ணி பார்க்கறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சரி அப்படியே வாக்கிங் வந்துட்டே இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸிங்லாம் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இங்கே வந்து பசங்க வந்து எல்லா டைப் ஆஃப் விளையாட்டும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாக்ஸிங் அதுக்கப்புறமா வந்து ஸ்கேட்டிங். இப்போ பாருங்க ஸ்கேட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஸ்கேட்டிங்க்கு வந்து அதுக்காகவே வந்து அந்த மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைம் ஆக ஆக அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இருட்டானோன்னா அந்த ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலர் ட்ரம் வந்து அங்கே வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஏரியா வந்து க்ளோஸ்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி பார்க் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க் செட்டப்பில் வந்து அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட பேரண்ட்ஸ் வந்தவங்களாம் வந்து அவங்க டைமை வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னமோ தெரில அங்கே ஒன்றும் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு தோணுச்சு. ஆனா வந்து ஆல்ரெடி இருட்டாயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போகணும் இல்லையா, நம்ம வந்து 3 hours வரை டிரைவ் பண்ணணும். ஸோ கிளம்பும் போது கூட வந்து நம்ம இந்த காரை வந்து எடுக்கும் போது இந்த மாதிரி கியூஆர் கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த கேட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ நம்ம வந்து கிளம்பிக்கலாம். ஜென்ரலாக எனக்கு டிராவல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி வெதர்ல வந்து டிராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி புது பிளேஸ்க்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த க்ரூஸ் பார்த்தது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் உங்களை எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ரோசஸ். டேக் கேர். பாய் பாய்.